ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இது தமிழ் சிஎன்சி டெக் சேனல், நான் உங்கள் பாபு. இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, G73 பேட்டர்ன் ரிப்பீட்டிங் சைக்கிள், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம தமிழ் சிஎன்சி டெக் இப்போ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் மற்றும் டெலகிராம்லேயும் இருக்குது. நீங்கள் அங்கேயும் போய் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம G73 பேட்டர்ன் சைக்கிளை பற்றி பார்க்கலாம். பேட்டர்ன் ரிப்பீட்டிங் சைக்கிள், ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ டைரெக்டாக பார்க்குறவங்க உங்களுக்கு எதுவும் என்ன என்னென்ன தெரியாமல் போயிடும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரேடியஸ்க்கு எப்படி ப்ரோக்ராம் பண்ணணும், அதே மாதிரி ஒரு டேப்பருக்கு எப்படி ப்ரோக்ராம் பண்ணணும், ஸ்டெப் டர்னிங்க்கு எப்படி ப்ரோக்ராம் பண்ணணும், இதெல்லாமே வந்து தனித்தனி வீடியோவாக போட்டிருப்பேன். வீடியோ நம்பர் 1, 2, 3, 4 அப்படின்ட்டு வீடியோ நம்பர் கொடுத்து போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோவை தான் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அதில் எப்படி நான் சொல்லி கொடுத்துருப்பேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் டயாமீட்டர் இருக்குதுன்னா இந்த டூல் மூவிங் பார்த்து இந்த டூல் எப்படி ட்ராவல் ஆகுது, அதுக்கு எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்த்துருப்போம். ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஒர்க் பீஸ் இப்படி ரவுண்ட் ஜாபாக தான் இருக்கும், இது எடுத்துறதுக்கு இந்த மாதிரி டெப்த் ஆஃப் கட் கீழேருந்து எடுத்துகிட்டு வராது, 1 by 1 ப்ராசஸாக தான் எடுத்துகிட்டு வரும். ஏன்னா நீங்கள் ப்ரோக்ராம் கற்றுக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்டார்டிங் வந்து இதுதான், இந்த டூல் மூவிங் பார்த்து வழியாக எப்படி ப்ரோக்ராம் பண்ணணும், அதுதான் பேசிக். ஸோ அந்த வழியாக தான் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். இது புரியாதவங்க அந்த வீடியோவெல்லாம் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் புரியும் சைக்கிள்ஸில் எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறான் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, G70 ஃபினிஷிங் சைக்கிளை பற்றி பார்த்தோம். G71 டர்னிங் சைக்கிளை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் G72 ஃபேஸிங் சைக்கிள். ஸோ G70 அப்படின்ட்டு பார்த்தோம் ஃபினிஷிங் சைக்கிள், G71 அப்படின்னா டர்னிங் சைக்கிள், G72 ஃபேஸிங் சைக்கிளை பற்றி பார்த்தோம். G70 ஃபினிஷிங் சைக்கிள் என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே டர்னிங் சைக்கிளை வச்சு ஒரு ஜாபை ஓட்டியிருப்போம். ஸோ அதில் வந்து நம்ம ஃபினிஷிங் வந்து வரணும் அந்த காம்போனன்ட் அப்படின்னா, இதில் ஸ்டாக் வந்து எக்ஸஸாக கொஞ்சம் வச்சுருப்போம், ஒரு 0.5 அல்லது ஒரு 1 mm வந்து ஸ்டாக் வச்சுருப்போம். இந்த ஃபினிஷிங் டூல் வந்து என்ன பண்ணும், லேசாக அதாவது நம்ம அந்த டூல் மூவிங் பார்த்து பார்த்தோம் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு எண்டு வரைக்கும் எடுத்துகிட்டு வெளியே போயிடும். அதனுடைய வேலை மட்டும்தான் G70 வேலை. G71 அப்படிங்கிறது டர்னிங் சைக்கிள். ஸோ இது எல்லாமே ஒரு லீனியர் மூமெண்ட் எது எது வருதோ, எக்ஸ்லேயே ஆகட்டும் இசட்லேயே ஆகட்டும், லீனியர் மூமெண்ட்டு எங்கெங்கே வருதோ அந்த இடத்துலலாம் வந்து நம்ம டர்னிங் சைக்கிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒர்க் பீஸோட டயாமீட்டர் வந்து ஒரு 50 mm இருக்குது அப்படின்னா, நம்மளுக்கு இந்த இடத்துல மைனர் டயா வந்து டயா 10 வரணும் அப்படின்னா, எடுத்த எடுப்புக்கு ஒரே டெப்த் ஆஃப் கட்டில் எடுத்துடாது, எந்த ஒரு டூலாக இருந்தாலும் எடுக்காது. ஸோ அதனால் லீனியராக 1 by 1 பாஸாக நம்மளுக்கு வந்து எடுக்கும் இல்லைங்களா டெப்த் ஆஃப் கட்டு எக்ஸ்லேயும் ஜெட்லேயும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த டர்னிங் சைக்கிள் வந்து யூஸ் பண்ணுறோம். G72 ஃபேஸிங் சைக்கிள் அப்படின்னா, ஒரு ஒரு ஒர்க் பீஸ் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட்டு ஃபேஸிங் பண்ணுறதுக்காக மட்டுமே ஒரு சைக்கிள் யூஸ் பண்ணுறோம். எப்படி இந்த முன்னாடி ஃபேஸிங் பண்ணுவோம் இல்லைங்களா, ஸோ நம்ம வந்து அந்த ஸ்டார்டிங் ப்ரோக்ராமில் சொல்லி கொடுத்துருப்போம், மேனுவல் ப்ரோக்ராமில் ரேப்பிடாக கொண்டாந்து டூவில் கொண்டாந்து அந்த இடத்துல முன்னாடி நிறுத்திக்கிட்டு, இப்போ G01 அப்படின்னு கொடுத்து X0 Z0 ஃபீல்ட் 0.5 அப்படின்னு கொடுத்தோம்னா, நேராக வந்து ஒரு ஃபேஸிங் எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஒரிஜின் பாயிண்ட்லாம் நிற்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி அதுக்காகவே ஒரு ப்ரோக்ராம் சைக்கிள்ஸில் ரிப்பீட்டிங், அதுவே இப்போ ஒரு 5 mm நம்மளுக்கு வந்து இதில் ஃபேஸிங் பண்ணணும் அப்படின்னா, ஸோ டெப்த் ஆஃப் கட்லாம் கரெக்டாக கொடுத்துட்டோம், அந்த வேல்யூ எல்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா இதுவே வந்து ஃபேஸிங் பண்ணிவிட்டு வெளியே போயிடும். அதே மாதிரி ஃபினிஷிங் சைக்கிள், டர்னிங் சைக்கிள், ஃபேஸிங் சைக்கிள் மூணுமே பார்த்துட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோக்கான லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஸோ அதையும் போய் பார்த்துக்கோங்க. ஸோ இது G73 பேட்டர்ன் ரிப்பீட்டிங் சைக்கிள் அப்படின்னா என்னப்பா அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு ஒர்க் பீஸு இப்போ ஒரு ஷாஃப்டாக இல்லாமல் ஒரு ரவுண்ட் ஜாபாக இல்லாமல் ஆல்ரெடி வந்து ரா மெட்டீரியலை ஒரு ப்ரொஃபைல் மாதிரி இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போது இந்த ப்ரொஃபைல் மாதிரியே ஒரு ஃபோர்ஜிங்கோ அல்லது வந்து
இந்த மாதிரி ஃபோர்ஜிங்கோ அல்லது வந்து ரா மெட்டீரியல் இந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்குது அப்படினா சோ அந்த இடத்துல வந்து நம்ம பேட்டர்ன் ரிபீட்டிங் சைக்கிள் யூஸ் பண்ணலாம் ஏனா ஆல்ரெடி இந்த இடத்துல வந்து ப்ரொஃபைல் கொடுத்துるோம் நம்ம ஜஸ்ட் அந்த ஃபினிஷிங் பண்றதுக்கு முன்னாடி அந்த எக்ஸ்எஸ்ஆர் இருக்கிற மெட்டல்ல இந்த G73 பேட்டர்ன் ரிபீட்டிங் சைக்கிளை வச்சு நம்ம எக்ஸ்எஸ்ஆர் இருக்கிற மெட்டல்ல கட் பண்ணி எடுக்கும் அதுதான் இதனுடைய வேலை ஓகேங்களா तो जी सेवेंटी थ्री ला इधर को उन्हें एक कमांड रखते यू डब्ल्यू आर नेक्स्ट जी सेवेंटी थ्री ला पी क्यू यू डब्ल्यू एफ ओके ला जी सेवेंटी थ्री अब ये ना पैटर्न रिपीटिंग साइकल अदला उन्हें यू डब्ल्यू आर मतलब पी क्यू यू डब्ल्यू एफ इन्दा हमारे कमांड रखते சோ இதற்கான அப்ரிவேஷன் என்னன்னு பார்த்தறலாம் சோ யூ அப்படிங்கறது டோட்டல் டெப்த் ஆஃப் கட் இன் எக்ஸ் ஆக்சிஸ் நெக்ஸ்ட் டபிள்யூ அப்படிங்கறது टोटल डेप्थ ऑफ कट इन इज़ेड एक्सिस नेक्स्ट आर अपडिंग कर दे नंबर ऑफ रफिंग पासेस so u obtain total depth of cut in x axis w obtain the total depth of cut in z axis r obtain number of roughing passes etana pass vandu na pogona nu ketudu okay va so next step p obtain starting block number q obtain ending block number नेक्स्ट यू अपना फिनिशिंग स्टॉप इन एक्स एक्सिस नेक्स्ट डब्ल्यू अपना फिनिशिंग स्टॉप इन जेड एक्सिस நெக்ஸ்ட் எஃப் அப்படிங்கிறது தெரியும் சோ ஜி 73 பேட்டர்ன் ரிபீட்டிங் சைக்கிள்ல இந்த கமாண்டுக்கெல்லாம் என்ன அப்ரிவேஷன் அப்படிங்கறத பார்த்துட்டோம் u அப்படினா டோட்டல் டெப்த் ஆஃப் கட் இன் எக்ஸ் ஆக்சிஸ் w அப்படிங்கிறது டோட்டல் டெப்த் ஆஃப் கட் இன் z ஆக்சிஸ் சோ நம்பர் ஆஃப் ரஃபிங் பாசஸ் ஸ்டார்டிங் பிளாக் நம்பர் எண்டிங் பிளாக் நம்பர் ஃபினிஷிங் ஸ்டாப் இன் எக்ஸ் ஆக்சிஸ் ஃபினிஷிங் ஸ்டாப் இன் z ஆக்சிஸ் ஃபீல்ட் ஓகேங்களா சோ இதெல்லாம் எழுதி போங்க तो एग्जांपल வந்து இந்த டயகிராமுக்கு G73 பேட்டர்ன் ரிபீட்டிங் சைக்கிள ப்ரோகிராம் பண்ணலாம் பாத்துக்கோங்க G73 பேட்டர்ன் ரிபீட்டிங் சைக்கிள் சோ இது ஆல்ரெடி ஒரு ஃபோர்ஜ் மெட்டீரியல் அல்லது வந்து நமக்கு அந்த ரா மெட்டீரியல் வந்து இந்த ப்ரொஃபைலுக்கான கண்டிஷன்லயே இருக்கு பட் வந்து எக்ஸஸ் ஆ ஸ்டாக் இருக்கு நீங்க வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இடத்துல ஒரு R5 நமக்கு வந்து ரேடியஸ் கொடுத்திருக்காங்க இதே வந்து இந்த ஜாப் வந்து ஒரு 45 இருக்கு இது ஒரு 30 இருக்கு இது வந்து 20 இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க ஆனா வந்து இந்த ப்ரொஃபைல் வந்து அப்படியே தான் இருக்கு நமக்கு சிலிண்டரிக்கல் ஜாபா இல்ல ஆல்ரெடி வந்து ப்ரொஃபைல் ஜாபா தான் இருக்கு ஆனா மெட்டீரியல் எக்ஸஸ் ஆ இருக்கு சோ இதுக்கு வந்து நம்ம பேட்டர்ன் ரிபீட்டிங் சைக்கிள் யூஸ் பண்ணுவோம் सो ओन कुछ ये ना डिजिट नंबर को ओ अब प्रोग्राम नंबर एद ना डिजिट नंबर को वो प्ोग्राम वीडियो एलिए पाती मुझे और सीएनसी जीरो कट तर पता प्ोग्राम वे सेव पड़े कैपासीटी
நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம இது வந்து ஒரு சிஎன்சில நம்ம வந்து அந்த கீ வந்து இன்டர்லாக் கீ வந்து ஓபன் பண்ணி ஒரு பேஜ் வந்து ஓபன் பண்ற மாதிரி தான் சொல்லி தரேன் நான் ஏதோ ஒரு 4 டிஜிட் நம்பர் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து G28 U0.0 W0.0 ஸோ இன்க்ரிமெண்டல் மெத்தடில் யூ அப்படின்னா டயாமீட்டர் டபிள்யூ அப்படிங்கிறது லென்த்து ஸோ G28 அல்லது வந்து G30 கொடுத்தோம்னா நம்மளுக்கு எங்கேயோ வந்து பொசிஷன் ஆகாமல் இருக்கிற டூல் வந்து இப்போ இந்த இடத்துல எங்கேயோ டூல் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க இந்த டூல் வந்து மிஷினோட எண்டு பாயிண்ட்டுக்கு ஒவ்வொரு முறையும் தள்ளி வைக்கணும் இது ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறப்பையும் சரி எண்ட் ஆகிறப்பையும் சரி இல்லாத ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கும் சரி இதை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து G96 கான்ஸ்டன்ட் ஸ்பீட் கண்ட்ரோல் M03 S வந்து 1000 T0101 ஸோ G96 அப்படிங்கிறது தான் வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீட் கண்ட்ரோல் M03 அப்படின்னா இந்த ஜாபை பிடிச்சிட்டு இந்த செக்கு வந்து ஸ்பிண்டில் ரொட்டேட்ஸ் இன் கிளாக் வைஸ் அதுக்கான கமாண்டு ஸோ எஸ் அப்படிங்கிறது ஸ்பிண்டில் ஸ்பீட் ஸோ 1000 RPMல சுற்ற விட்டுட்டு T1 அப்படிங்கிறது 1 நம்பர் 2ல நம்ம இண்டெக்ஸிங் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம் ஸோ எண்ட் ஆஃப் லாக்கும் கொடுத்துட்டோம் இந்த ஒவ்வொரு லைன் முடிகிறப்பையும் இந்த எண்ட் ஆஃப் லாக் வந்து கன்ஃபார்மாக கொடுத்துருங்க ஓகேங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட் G00 இப்போ G00 இது வந்து ரேபிட் டிராவர்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஏன் அப்படின்னா மிஷினோட எண்ட் பாயிண்ட்டில் இருக்க டூலு அதை வந்து நம்ம ஃபீடுக்காக மூவ் பண்ணிட்டு வந்தோம்னா சைக்கிள் டைம் அதிகமாகும் நான் ஒவ்வொரு வீடியோவும் சொல்கிற மாதிரி இந்த G00 ரேபிட் வந்து எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒன்றா மிஷினோட ஹோம் பொசிஷன்லேருந்து ஜாபு கிட்ட இடிக்காத அளவுக்கு கொண்டாந்து வைக்கிற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு முறையும் டெப்த் ஆஃப் கட் எடுத்துகிட்டு வெளியே போகிறப்போ டூல் வந்து வேகமாக போகலாம் அந்த இடத்துல மட்டும்தான் ரேபிட் யூஸ் பண்ணணும் ஸோ எக்காரணத்தை கொண்டும் நம்ம வந்து ஜாபை டச் பண்ண வாட்டி ரேபிடை வந்து யூஸ் பண்ணவே கூடாது அது வந்து ராங்கு ஓகேங்களா ஒன்றா வந்து வேகமாக கொண்டாந்து முன்னாடி நிறுத்தத்துக்கு யூஸ் பண்ணணும் அப்படி இல்லைன்னா டெப்த் ஆஃப் கட் எடுக்குதா ஒவ்வொரு முறையும் டெப்த் ஆஃப் கட் எடுத்துகிட்டு வெளியே போகிறப்போ யூஸ் பண்ணலாம் ரேபிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இதனோட மேஜர் டயாமீட்டர் வந்து X40 அதனால் X வந்து 1.45 அப்படின்னு கொடுத்துக்கலாம் அதே மாதிரி Zோட வேல்யூ வந்து இந்த ஒரிஜின் பாயிண்ட் வந்து ப்ளஸில் தான் வைக்கிறோம் ஸோ Z வந்து 5 அப்படின்னு கொடுத்துக்கலாம் M08 கூலண்ட் வந்து இதே கமாண்டில் ஹை ப்ரெஷர் கூலண்ட் ஆன் கூலண்ட்டும் ஆன் பண்ணியாச்சு ஸோ ஆப்ரேஷனுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த G73 பேட்டர்ன் சைக்கிளை யூஸ் பண்ணலாம் G73 UWR அதே மாதிரி G73 PQUWF G73 அப்படின்னா பேட்டர்ன் சைக்கிள் வந்து கால் பண்ணுறோம் UWR நெக்ஸ்ட் PQUWF ஓகேங்களா இப்போ இந்த யூவோட அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா டோட்டல் டெப்த் ஆஃப் கட் பர் பாஸ் இன் எக்ஸ் ஆக்சிஸ் அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் டோட்டல் டெப்த் ஆஃப் கட்டு நம்ம வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குது ஸோ இதை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஒரு ப்ரொஃபைல் உள்ள ஒரு ஜாப் தான் வந்து நம்ம டேர்ன் பண்ணி எடுக்க போகிறோம் எக்ஸ்ட்ரா மெட்டீரியலில் அதனால் வந்து இதனோட மேஜர் டயா பிக் டி மைனஸ் ஸ்மால் டி டிவைட் பை 2 இதுதான் அது ஸோ பிக் டி மைனஸ் ஸ்மால் டி அப்படின்னா இந்த காம்போனண்டோட மேஜர் டயாமீட்டரு மைனஸ் ஸ்மால் டி அப்படிங்கிறது இந்த மைனர் டயாமீட்டரு ஓகேங்களா இதை வந்து நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வேல்யூ கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ பிக் டி எவ்வளோ 40 மைனஸ் 10 டிவைடட் பை 2 இப்போ 30 டிவைடட் பை 2 15 அதாவது டோட்டல் டெப்த் ஆஃப் கட் பர் பாஸ் அது அப்படிங்கிறது வந்து இந்த டயாமீட்டரை எவ்வளோ நான் பாஸ் போகட்டும் அப்படின்னு கேட்குது ஸோ இதனோட வேல்யூ வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா பிக் டி மைனஸ் ஸ்மால் டி டிவைடட் பை 2 அப்படின்னு கொடுத்தோம்னா
diameter, அதிகபட்ச diameter, இதனோட minor dia வந்து 10, so divided by 2 அப்படினு கொடுத்தோம்னா 15 நமக்கு கிடைக்குது. அந்த 15 இந்த இடத்துல போடுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் depth of cut per depth of cut total depth of cut in z axis. நாம வந்து z axis ல facing எல்லாம் எதுவும் பண்ணல, டைரக்டா நாம வந்து இந்த profile ல turn பண்ணி எடுக்க போறோம். அதனால இந்த வேல்யூ வந்து 0 தான். நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ரஃபிங் பாசஸ் நம்பர் ஆஃப் ரஃபிங் பாசஸ் வந்து எவ்வளவு போகணும்னு கேக்குது. இந்த வேல்யூ என்ன கொடுக்குறோமோ அதே தான் இதுவா தான் இருக்கும். ஓகேங்களா? நம்பர் ஆஃப் ரஃபிங் பாசஸ் எவ்வளவு ஸ்டாக் விட்டுட்டு எவ்வளவு போகணும்னு கேக்குது. சோ அதனால வந்து இது வந்து 15 அப்படினா இந்த பாசஸ் இந்த ரஃபிங் பாஸ் எவ்வளவு போகணும் அப்படினா அதே 15 தான் இருக்கும். ஓகேங்களா? சோ இத எழுதிக்கோங்க. இந்த ஃபார்முலா வந்து இந்த G73 பேட்டர்ன் சைக்கிளுக்கு மட்டுமா. நெக்ஸ்ட் இந்த G73 லே P அப்படிங்கிறது ஸ்டார்டிங் بلاக் நம்பர், Q அப்படிங்கிறது எண்டிங் بلاக் நம்பர். சோ நான் ஓவர் அந்த லாஸ்ட் டைம் புரோகிராம் இந்த சைக்கிள்ஸ் புரோகிராம்லயே சொல்லிருப்பேன். இந்த N1 N2 N3 அப்படிட்டு நம்ம வந்து ஆபரேஷன் கொடுப்போம். அப்படி இல்ல அப்படினா நீங்க சிங்கிள் லைனுக்கு ஒவ்வொரு லைனுக்கும் N1 N2 N3 அப்படிட்டு நீங்க வரிசையா கொடுத்துட்டே வரலாம். சோ நமக்கு அது தேவைப்படாது, அது ஒரு தனியா புரோகிராம் மாதிரி தெரியும். அதனால வந்து நம்ம ஆபரேஷன் மட்டும் கொடுத்துக்கலாம். ஓடி ரஃபிங், ஐடி ரஃபிங், ஓடி ஃபினிஷிங், ஐடி ஃபினிஷிங் அப்படிட்டு N1 N2 அப்படினு பிரிச்சுக்கலாம் சொல்லிருந்தேன். சோ இதுல வந்து நம்ம அந்த ஸ்டார்டிங் بلاக் நம்பர், எண்டிங் بلاக் நம்பர் தோராயமா ஒரு நம்பர் கொடுத்துக்கலாம். சோ 15 இது ஒரு 100. இது ஸ்டார்டிங் بلاக் நம்பர், இது ஒரு எண்டிங் بلاக் நம்பர்னு வெச்சுக்கலாம். சோ u அப்படிங்கிறது ஃபினிஷிங் ஸ்டாக் கேக்குது. இதுல ஒரு 0.5, z ல ஒரு 0.5, ஃபீட் வந்து ஒரு 0.4. அவ்வளவுதான். G73 பேட்டர்ன் சைக்கிள்ல ஸ்டார்டிங் بلاக் நம்பர், எண்டிங் بلاக் நம்பர், சோ ஃபினிஷிங் ஸ்டாக் எவ்வளவு வைக்கணும் கேக்குது. அது ஒரு 0.5. 0.5 அப்படினா இந்த சைடு ஒரு 0.5, இந்த சைடு ஒரு 0.5, டோட்டலா 1 mm வரும். நம்ம ஒன் சைடு தான் லெஃப்ட் ஆஃப் கட் விட போறோம். சோ இந்த சைடு ஆப்போசிட் சைடு நம்ம கால்குலேஷன் பண்ணிடலாம். அப்ப 0.5 அப்படிங்கறப்போ 1 mm ஸ்டார்ட் இருக்கும். இந்த சைடு ஒரு 0.5, இந்த சைடு ஒரு 0.5. சோ நெக்ஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டாக் இன் z ஆக்சிஸ் கேக்குது. அது வந்து ஒரு 0.5 கேட்டறலாம். இது வந்து நம்ம கொடுக்கவே தேவையா, நம்ம வந்து ஃபேசிங்லாம் பண்ணல, டைரக்டா இந்த ப்ரொஃபைல் கட்டிங் தான் எடுத்து இது பண்ண போறோம். பேட்டர்ன் ரிபீட்டிங் சைக்கிள் அப்படிங்கறது இந்த ப்ரொஃபைல்ல எக்ஸ்ட்ரா என்ன மெட்டீரியல் இருக்கோ அதுதான் ரிமூவ் பண்ண போகுது. சோ ஃபீட் வந்து 0.4. இது வந்து எழுதிக்கோங்க. இடம் பத்தல நான் வந்து அடுத்து இதுல எழுதுறேன். இப்போ அந்த P50 அப்படினு கொடுத்தோம் இல்லீங்களா, அது வந்து இந்த இடத்துல N50 அப்படினு கொடுத்துக்கோங்க. இதுதான் ஸ்டார்டிங் بلاக் நம்பர். ஓகேங்களா? இதுதான் ஸ்டார்டிங் بلاக் நம்பர். அந்த இடத்துல பி ஸ்டார்டிங் بلاக் நம்பர் என்ன நம்பர் கொடுத்தோமோ அது வந்து அடுத்த லைன்ல N50 அப்படினு கொடுத்துக்கோங்க. சோ இப்போ நம்ம இந்த புரோகிராம எழுதிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இதுல எத்தனை கார்னர்ஸ் இருக்குன்னு நினைக்கோங்க. இது 0 1 2 3 4 5 6. ஓகேங்களா? 1 2 3 4 5 6 6 بلاக் வரணும். ஓகேங்களா? இப்போ G01 யூஸ் பண்ணலாம். இப்போ G01 யூஸ் பண்ணலாம். சோ x இந்த நம்ம ஃபேசிங் எடுத்துருச்சு, சாரி x கிடையாது, x வந்து 10.0, z வந்து 0.0, ஃபீட் 0.2. நெக்ஸ்ட் இப்போ 2 ல இங்க இருந்து இது வரைக்கும் வந்துருச்சு. இப்போ G01 x வந்து அதே 10.0, z மைனஸ் இதனோட வேல்யூ எவ்வளோ, z ல இதுதான் ஒரிஜின் பாயிண்ட். நம்ம வந்து அப்சல்யூட் மெத்தட்ல தான் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால இதுதான் ஒரிஜின் பாயிண்ட். இந்த ஒரிஜின் பாயிண்ட்ல இருந்து z மைனஸ் 20, ஃபீல் 0.2. நெக்ஸ்ட் 2 ல இங்க இருந்து இது வரைக்கும் வந்துருச்சு. இப்போ இப்போ இந்த ரேடியஸ் வந்து ஒரு R5 கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல இதனோட சர்க்கிள், இந்த ஸ்டார்டிங் சர்க்கிள் வந்து எப்படி இருக்கு, ஆப்போசிட்ல இருக்கு. ஓகேங்களா? இப்போ G02 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஸ்பிண்டில் ரொட்டே, சாரி இந்த ரேடியஸ் ஃபார்மேஷன் இன் கிளாக் வைஸ். G03 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ், இப்படி ரிவர்ஸ்ல இருக்கும். ஸோ இதை பார்த்துக்குங்க. அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் நம்ம ப்ரோக்ராம் பண்ணணும். மாத்தி கீத்தி கொடுத்துட்டோம்னா டூல் போய் ஆக்சிடென்ட்ல முடிஞ்சிடும். ஸோ இந்த சர்க்கிள் வந்து ரிவர்ஸ்ல இருக்கு, அதனால G03 கமாண்ட் யூஸ் பண்றோம். G03னா ரேடியஸ் ஃபார்மேஷன் இன் கவுண்டர் கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ்ல நம்மளுக்கு ரேடியஸ் ஃபார்ம் ஆகும்.
இப்போ x ஓட வேல்யூ கொடுக்கறோம் x ஓட வேல்யூ வந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்ணனும்னு சொல்லிருக்கேன் சோ இந்த மைனர் டயாமீட்டர் 10 அப்படிங்கிறது நமக்கு தெரியும் மேஜர் டயாமீட்டர் என்னன்னே தெரியல சோ அப்போ 10 இந்த r5 அப்படினு கொடுத்திருக்காங்க இல்லீங்களா இது இந்த இடத்துல ஒரு r5 மடி ஆப்போசிட்ல ஒரு r5 இப்படி தான் நம்ம கணக்கு எடுத்துக்கோம் இப்போ 5 + 5 10 ஓகேங்களா 10 + ஒரு 10 20 x 20 z minus இதனோட வேல்யூ நம்ம எப்படி கொடுக்கறோம் அப்படினா இந்த オリジン பாயிண்ட்ல இருந்து 20 mm இங்க இருக்கு சோ xs ஆ 5 mm க்கு நமக்கு ரேடியஸ் கேட்டிருக்காங்க அப்போ இதுல இருக்கற ஒரு 5 தூக்கி இதல போடணும் அப்போ x minus z minus 25 இப்போ r ஓட வேல்யூ ரேடியஸோட வேல்யூ வந்து இங்க கொடுத்துறோம் r5 ஃபீல்ட் பாயிண்ட் இப்படி கொடுத்துட்டீங்கனா மட்டும் போதும் அந்த ரேடியஸ் வந்து ஃபார்ம் ஆகி டோல் இந்த இடத்துல வந்துரும் நெக்ஸ்ட் இப்போ g01 x ஓட வேல்யூ 30 z minus அதே 25 வரதா நிக்குது ஃபீல்ட் பாயிண்ட் 2 நெக்ஸ்ட் g01 x ஓட வேல்யூ 30.0 z மைனஸ் இதோட வேல்யூ எவ்வளவு 35 ஓவர் 20 55 ஃபீல்ட் பாயிண்ட் 2 நெக்ஸ்ட் g01 x ஓட வேல்யூ அடுத்து x ஓட வேல்யூ எவ்வளவு இங்க நிக்குது புடிப்போம் x 40 z மைனஸ் 55.0 ஃபீல்ட் பாயிண்ட் 2 இப்போ g01 x ஓட வேல்யூ அதே 40.0 z மைனஸ் டோட்டல் லெந்த் எவ்வளவு 55 ஒரு 45 சாரி 55 ஒரு 40 95 ஃபீல்ட் பாயிண்ட் 2 அவ்வளவுதான் இப்போ இந்த கடைசி بلاக் தான் வந்து n100 ஓகேங்களா இந்த கடைசி بلاக் n100 னு கொடுத்துட்டா போதும் இங்க இருக்கிற எக்ஸஸ் ஆன மெட்டீரியலை இந்த பேட்டர்ன் ரிபீட்டிங் சைக்கிள் மூலமா ஜஸ்ட் அந்த கமாண்ட் நம்பர் நம்ம கொடுத்துக்கோ இல்லீங்களா அது மூலமா இந்த எக்ஸஸ் ஆகிற மெட்டீரியலை அதுவாவே கால்குலேட் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டு வெளிய வந்துரும் இப்போ ரஃபிங் பாஸ் விட்டாச்சு நம்ம அந்த இடத்துல ஃபினிஷிங் வந்து ஸ்டாக் விட்டுறோம் எவ்வளவு ஒரு 0.5 0.5 ஸ்டாக் விட்டுறோம் சோ அதுக்கு நம்ம இங்கே புரோகிராம் எழுதிடலாம் சோ G70 அப்படிங்கிறது ஃபினிஷிங் சைக்கிள் P Q F P அப்படிங்கிறது ஸ்டார்டிங் بلاக் நம்பர் அதே 50 Q அப்படிங்கிறது எண்டிங் بلاக் நம்பர் 100 ஒரு 0.2 இப்போ G70 அப்படினா ஃபினிஷிங் சைக்கிள் சோ இந்த இடத்துல ஒரு 0.5 நம்மளுக்கு வந்து எக்ஸஸா விட்டுட்டு போயிருச்சு மெட்டீரியல் ரஃபிங் சைக்கிள்ல எடுக்க வேணாம் அப்படினு சொல்லிட்டு நம்ம ஃபினிஷிங் வந்து பண்றோம் அதனால G70 அப்படிங்கிறது ஃபினிஷிங் சைக்கிள் P50 Q 100 அப்படினு கொடுத்தோம்னா இதே சைக்கிள்ஸ்ல இன்னொரு டைம் வந்து அந்த ஃபினிஷிங் டூல் வந்து இந்த எக்ஸஸா இருக்கிற மெட்டீரியல அப்படியே எடுத்துட்டு வெளிய கட் பண்ணி எடுத்துட்டு வெளிய போயிடும் சோ இவ்வளவுதான் புரோகிராம் ஓகேங்களா சோ இதுக்கு அடுத்து ஜாப் வந்து கட் பண்ணி எடுத்துருச்சு இப்ப ராபிட் யூஸ் பண்ணலாம் டூல் வந்து வெளிய போறதுக்கு அங்க என்ன யூஸ் பண்ணோமோ அதேதான் G00 x வந்து 45 அப்படினா வெளிய போயிருமா z வந்து 5 அப்படினு கொடுத்தோம்னா வெளிய போயிருமா அதே மாதிரி இப்ப என்னنا ஆன் பண்ணி இருக்கோம் அதெல்லாம் ஆஃப் பண்ணனும் M09 ஹை பிரஷர் கூலன்ட் ஆன் பண்ணி இருக்கோம் அத வந்து ஆஃப் பண்றோம் நெக்ஸ்ட் இப்போ G28 U0 W0 M05 அப்படினா இந்த ஸ்பிண்டில் வந்து ஓடிட்டு இருக்கிற சக்க வந்து நம்ம ஸ்டாப் பண்ணனும் M03 கொடுத்து S1000 அப்படினு கொடுத்துறோம் இந்த RPM ரன் ஆயிட்டு இருக்கு அதனால G28 U0 W0 அந்த டூல வந்து ஹோம் பொசிஷன் காமிச்சிட்டு அதே கமாண்ட்ல சக்கம் வந்து ஸ்டாப் பண்ணிறோம் நெக்ஸ்ட் M30 அப்படிங்கிறது புரோகிராம் எண்ட் என்ட்ரி பாயிண்ட் இவ்வளவுதான் இதுதான் புரோகிராம் சோ இந்த இந்த டயகிராம் போட்டு இந்த G73 பேட்டர்ன் சைக்கிள் இதுக்கான அப்ரிவேஷன் எல்லாம் எழுதிக்கோங்க இப்ப நான் சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பேனா நோட்ட வச்சு கண்டிப்பா அப்படியே எழுதிக்கோங்க நான் சொல்ல சொல்ல அந்த கமாண்டுக்கான அப்ரிவேஷன் வந்து ஒரு சைட்ல எழுதிக்கோங்க M03 அப்படின்னா என்ன G03 அப்படின்னா என்ன சோ இது வந்து நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜி கோர்ஸ் எல்லாமே நம்ம படிக்கணுமா எல்லாமே வந்து அப்ளை பண்ணணுமா அப்படின்னா கிடையாது அதுல குறிப்பிட்டது நம்ம அந்த ஜாபுக்கு அந்த ஒர்க் பீஸுக்கு என்ன தேவை அந்த மிஷினுக்கு என்ன தேவை அதை தான் வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ண போறோம் எல்லா கோடுமே நம்ம வந்து யூஸ் பண்ண போறது கிடையாது ஆனா எல்லா கோடுமே வந்து ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கணும் நம்ம அந்த இடத்துல அந்த ஒர்க் பீஸ் பார்த்தோம் அந்த வந்து அந்த இடத்துல டூலிங் பார்த்தோம் மிஷினை பார்த்தோம் அப்படின்னாவே நம்மளுக்கு ஒரு ஐடியா வந்துடணும் ஓ இந்த இடத்துல இந்த கமாண்ட் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஓகேங்களா
प्रोग्राम नम्बर पलगण ओके वीडियो पिछड़ी लाइक पड़ूंगे पड़ूंगा सदेह कमेंट पाक्स कमेंट पड़ूंगी वनकम।